போட்டோ மாட்டற மாதிரி மாட்டி இருக்கோம் ஒரு கயிறு கம்பி கூட கட்டி தொங்க விடலாம் டெஸ்ட் பண்ணி பாக்க போறோம் 30 செகண்ட்ஸ் ஹீட் ஆகுதா இல்லையான்னு நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம் தண்ணி சூடாயிருச்சு ஸ்டீம் வருது ஒருத்தர் குளிக்கிறதுனால குளிக்கலாம் 500 பேர் குளிக்கிறதுனால குளிச்சிடலாம் 100 டிகிரி போனவனே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும் வணக்கம் தமிழன் மார்க்கெட் நேயர்களே இன்னைக்கு நம்ம ஈரோடு பழையபாளையத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி ஸ்ட்ரீட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்பாட் என்டர்பிரைசஸ்க்கு வந்திருக்கோம் ஸோ இவங்க வந்து வாட்டர் ஹீட்டரை வந்து ஹோல்சேல் பிரைஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால ரொம்பவே பெஸ்ட்டான பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் இந்த வாட்டர் ஹீட்டரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்பவே சின்ன சைஸ் தான் வெறும் 30 செகண்ட்ஸ்லேயே வந்து சூடான தண்ணி வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி உண்மையாகவே 30 செகண்ட்ஸில் சூடான தண்ணி வருதா இல்லையா அப்படின்றது ஃபுல்லாக வீடியோவில் நம்ம செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து அலைக்காலம் போய்கிட்டு இருக்கு அது தொடர்ந்து குளிர்காலம் வரப்போகுது ஸோ எல்லாருமே சுட தண்ணியில் தான் குளிப்போம் ஒரு வாட்டர் ஹீட்டர் வாங்குறதுக்காக நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான பிரைஸில் வந்து வாங்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சரர் திரும்ப திரும்ப நம்ம இந்த விஷயத்தை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மழை காலத்தில் எல்லாருக்கும் ஒரு எளிமையான விஷயமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ சன் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது வந்து ரெஜிஸ்டர்ட் மார்க்கோடு இருக்கிறது இன்றைக்கி நிறைய கன்ஃபியூஷன் வர்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இருக்க ரேட்டில் விலை கம்மி அந்த மாதிரி பண்ணலாம் ஆர் அப்படிங்கிறது இந்தியாவிலே ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் சன் அப்படிங்கிறது அதோட மேனுஃபேக்சர் நமக்கு மட்டும்தான் அதோட இது ஸோ அதனால் இந்த சன் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம் இதில் ரெண்டு மாடல் ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான மாடல் 7 வருஷம் கேரண்டி 2180 ரூபா நார்மல் அப்படின்னா இது ஸ்பெஷல் இல்லை இது சைடில் ஒரு சுவிட்ச் எம்சிபியோட வரும் மேபி வில்லேஜ்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ கூட பாத்ரூமில் ஒரு சுவிட்ச் வெளியில் இருக்கு இல்லைனா சுவிட்சோட வேணும்னா இது போய்க்கலாம் இதோட ரேட்டு 2180 ரூபா இதோட ரேட்டு 2480 ரூபா இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க ஹீட்டிங்கோ இல்லை அந்த பாடியோட டயா எல்லாமே சேம் தான் ஒரு சுவிச் எக்ஸ்ட்ரா ஒரு 25 ஆம்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்சிபியோட காஸ்ட்டு ப்ளஸ் பாக்ஸில் வர்றதெல்லாம் சேர்த்து இதனால இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வேரியேஷன் வந்து வருது ரெண்டுக்குமே 7 வருஷம் வாரண்டி இருக்கு வாட்டர் ஹீட்டர் ஆன் பண்ண 30 செகண்ட்ல சுடுதண்ணி வர ஆரம்பிச்சிடும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது 30 செகண்ட்லயே சுடுதண்ணி வர ஆரம்பிச்சிடும் உங்க டேங்க் தண்ணி தீர்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கும் ஒருத்தர் வேணாலும் குளிக்கலாம் 500 பேர் வேணாலும் குளிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நார்மலா 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் தான் கரண்ட் எடுக்கக்கூடாது எங்க வேணாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போகக்கூடியது இது உங்களுக்கு வந்து ஈஸியாக கேரி பண்ணி நம்ம எங்க வேணாலும் ஒரு டூர் போறீங்க உங்க வீட்லயே ஒரு பாத்ரூம்ல ஒரு பாத்ரூம் ரொட்டேட் பண்ணிருக்கனோட எடுத்துக்கலாம் நீங்க அது எப்படி ஆன் ஆகுதுங்கறத நான் உங்களுக்கு ரியலாவே மோட்டார் போட்டு காமிக்கிற பாருங்க நம்ம அன்பாக்சிங் அப்படிங்கறத பாத்தறலாம் இந்த மாதிரி ஒரு 1.5 மீட்டர்ல ஒரு ஹோஸ் பைப் ஒன்னு கொடுத்துறோம் இந்த மாதிரி ஒரு ஹோஸ் பைப் வரும் பாருங்க ஜஸ்ட் இவ்வளவு தான் ஃபிட்டிங்ல ரொம்ப ஈஸி இவ்வளவு தான் இப்போ ஹோஸ் வந்துருச்சு ஓகேங்களா இந்த இடத்தை பாருங்க இது பார்த்தாவே தெரியும் ஜஸ்ட் லைக் ஒரு போட்டோ மாட்டற மாதிரி மாட்டறது கலட்டற தான் அதனால இதுக்கு பிளம்பரோ எலக்ட்ரிஷியன் யாரும் தேவையில்லை இப்போ பாத்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ்ல வந்து ஹீட் ஆயிரும் சொன்னாரு ஸோ நம்ம லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் 30 செகண்ட்ஸ் ஹீட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செவத்துல ஒரு ஆணி தான் இருக்குது பக்கெட் இருக்கு இதை நான் ஹேங் பண்றேன் இவ்வளவு தான் ஒரு கயிறு கம்பி கூட கட்டி தொங்க விடலாம் பாருங்க இதுல நம்ம செய்யக்கூடாதது விஷயம் என்னன்னா தண்ணியை துறக்காம புது பீஸ்ல தண்ணி துறக்காம பாருங்க இப்படி போட்டேன் நான் உள்ள பாருங்க அவ்வளவுதான் சொருவனா நின்னுக்கும் அவ்வளவுதான் இது பாருங்க இங்க பாருங்க இப்படி எடுக்கிறோம் அவ்வளவுதான் ஒரே புஷ் அவ்வளவுதான் ஓகே அடிச்சு இப்ப தண்ணி துறக்கிறோம் பாருங்க நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம் பக்கெட் இங்க இருக்கிறனால நான் வந்து இப்படி வந்து ரொட்டேட் எடுத்துக்கிறேன் நான் தண்ணி வெளியே வருது பாருங்க ஸோ இப்போ நான் ப்ளக் எதுவும் இன்செர்ட் பண்ணல மழை நேரம் மாதிரி கோல்டு வாட்டர் வருது இது கோல்டு வாட்டர் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து குறைச்சிட்றேன் ஓகேங்களா குறைச்சிட்டேன் நான் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து கரண்ட்டில் இன்செர்ட் பண்ணுறேன் ஸோ இன்செர்ட் ஆகிடுச்சு கவுண்ட் செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் நீ கண்டிப்பாக வீடியோவில் செகண்ட் ஆன் பார்த்துருக்கீங்க அதிலே பார்த்துக்கலாம் எதுக்கு நான் இப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா பர்டிகுலராக இந்த நேரம் இப்போ வந்து நவம்பர் 2021 நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மழை அதிகமாக இருக்குது அப்போ நமக்கு நைட்டில் டேங்க் தண்ணி ரொம்ப சில்னஸாக இருக்கும் அப்போ நீங்கள் தண்ணியை திறந்து விட்டு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஃப்ளோ போயிட்டே இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும் அதுக்கு தான் அந்த 30 செகண்ட் அப்படின்னு நான் வந்து சொன்னது அந்த 30 செகண்டு தண்ணி சூடாயிருச்சு உங்களுக்கு சூடானதுன்னு சொல்கிறது மட்டும் இப்போ பாருங்க கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்துல ஆவி வரும் அதை ஜூமில் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஆவி வந்து வர ஆரம்பிக்கும் அப்படியே பாருங்கள் கொஞ்சம் தெரியுதான்னு பாருங்கள் ஆவி வருது அப்படியே உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு பாருங்கள் அப்படி ஆமாம் அந்த ஸ்டீம் காட்டுறதுக்காக தான் நம்ம ஸ்லோவில் வச்சுருக்குறோம் பண்ணோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணியை வந்து மிதமான வேகம் அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வேகம்னா இவ்வளோ தான் வைக்கணும் தண்ணியோட வேகத்தை கூட்ட கூட்ட சூடு குறையும் தண்ணியோட வேகத்தை குறைக்க குறைக்க ரொம்ப கம்மியாக வைக்கக்கூட ரொம்ப வேகமாகவும் வைக்கக்கூடாது அவி வரது இப்படியே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒருத்தர் குளிக்கிறதுனால குளிக்கலாம் 500 பேர் குளிக்கிறதுனால குளிச்சுக்கலாம்
ஓகேங்களா சார்? அது மேக்ஸிமம் 90. நீங்க குளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 46 ல இருந்து 45 50 டிகிரிக்குள்ள உங்களுக்கு அப்பதான் குளிக்க முடியும். மேக்ஸிமம் வச்சா ரொம்ப ஸ்லோ வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து அது பாட்டு சுடு தண்ணி வந்து வந்துட்டே இருக்கும், நல்லா சூடா இருக்கும். இப்போ ஒருவேளை யாராவது மறந்து இந்த பைப் ஆஃப் பண்றாங்கன்னு வெச்சுங்க. இப்போ நான் பைப் ஆஃப் பண்ணிட்டேன். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா குளிச்சு பைப் போட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துறாங்க. மற்ற வாட்டர் ஹீட்டர்ல என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகி கொஞ்ச நேரம் கரண்ட் போய் மறுபடியும் ஆன் ஆகும். ஸோ அப்போ கரண்ட் வேஸ்டேஜ் இப்போ பாருங்க, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 டிகிரி போனவுடனே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ யாரும் யூஸ் பண்ண, பிகாஸ் கரண்ட் ஆனில் இருக்கு. உள்ளே போகிற தண்ணி கொதிச்சு இப்போ வெளியே வர்றது கொதிச்சு, நான் பைப்பை நல்லா மூடிட்டேன், ஆனால் கொதிச்சு வெளியே தள்ளுது. தள்ளுது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது பாருங்க அப்படியே க்ரீன் லைட்டி ஃபோக்கஸ் பண்ணுவா, ரெட் லைட் மாறிச்சு பாருங்க. இப்போ ஏன் ரெட்ல, இப்போ வந்து ஃபேஸ் நியூட்ரல் கட் ஆஃப் ஆயிடுச்சு. இனி கரண்ட் எடுத்துக்காது அது, ஓகேங்களா? இனி உங்களுக்கு வேணும் அப்படின்னா தண்ணியை திறந்து விட்டுட்டு, இப்போ பாருங்க கொதிக்கு கொதிக்கு வர்ற தண்ணி நம்ம திறந்து விட்டுட்டு, இப்போ மேலே ஒரு பட்டன் இருக்கு இல்லைங்களா, இந்த பட்டனை அமுத்துனா தான் கரண்ட் எடுத்துக்கும். ஸோ இப்போ அயன் பாக்ஸ் மாதிரி ஓவர் ஹீட் ஃபேஸ் நியூட்ரல் கட் ஆஃப் ஆகிடுச்சு, பட் அயன் பாக்ஸ் திரும்பி ஆன் ஆகும். இது அப்படி ஆன் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் இதை பண்ணால் மட்டும்தான் வந்து இது வந்து ஆன் ஆகும். ஆயிடுச்சுங்களா? இவ்வளோ தான் இதோட ஒர்க்கிங்க. இப்போ ஸோ இதோட விலை 2180 ரூபா வரக்கூடியது. பாக்ஸில் எல்லாமே ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர்லேயே அனுப்பிடலாம். அதோட வெயிட்லாம் ரொம்ப கம்மி தான், 1 கிலோ 200 கிராம் தான். ஆர்டர் பண்ணால் கொரியர்லேயே, ஆமாம், கொரியர்லேயே அனுப்பிடலாம் நம்ம வந்து. இதை பாருங்க, இதை அன்பாக்சிங் பண்ணி காட்டுறோம். சேம் அதுதான் பாருங்க, ஆமாம் பாருங்க, எல்லா பாடி கிடி எல்லாம் அதுதான். இது பாருங்க, இது தெரியுது இல்லைங்களா? ஓகே, இதில் ஒரு எம்சிபி சுவிட்ச் மாதிரி வந்துடுறது, மற்றது எல்லாமே இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ் வந்துடும், அதே ஃபிட்டிங் தான், சேம் ப்ராசஸ், அவ்வளோதான். இந்த பிராண்டடு பஜாஜ் அந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் இருக்கும், இதுக்கு என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிறது ஒரு பிளம்பர் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு ஃபோட்டோ மாட்டுற மாதிரி மாட்டுறது கலட்டுறது தான். ஓகே, ரெண்டாவது இதுக்கு 7 வருஷம் கேரண்டியும் கொடுத்துட்றோம். ஸோ அதனால் எல்லாமே அதோட இது தான். அதை விட கொஞ்சம் ஃபிட் இது மூவபிளாக இருக்குது, எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. நம்ம போர்ட்டபிள்னால எங்கே வேணால் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். ஆமாம், காண்டாக்ட் கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி டெலிவரி? ஒன்றுமில்லை, இதோட வெயிட் 1 கிலோ 200 கிராம் தான் வருது. ஸோ அதனால் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் எங்களுக்கு ஃபோன் மூலம் அமௌண்ட் அக்கௌண்ட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா கொரியர் செலவை நாங்களே போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி, எங்கே வேணாலும் ஃப்ரீயாக டெலிவரி. இது வந்து எங்கள்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, மட்டும்தான் கொரியர் செலவு நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறது. ஓகே, ரெண்டு டைப் ஆஃப் வாட்டர் ஹீட்டர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிருக்காங்க. இது வந்து ஸ்விட்ச் இல்லாத மாடல், இது ஸ்விட்ச் இருக்க மாடல். ஸோ இது வந்து 2180 ருபீஸ் சொல்கிறாங்க, இது 2480 தான் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே வந்து சேம் தான். ஆனால் ஸ்விட்ச் இதில் இருக்குது, இதில் ஸ்விட்ச் இல்லை. இது வந்து நீங்கள் இப்போ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலே உங்கள் வீட்டுக்கே வந்து வந்து கொரியர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸும் வந்து பண்ணித்தராங்க. ஸோ இப்போ வந்து குளிர்காலம் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் சுடுதண்ணியில் தான் குளிப்பீங்க. புதுசாக நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாட்டர் ஹீட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய தமிழ்நாடு மார்க்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.